கேம்பெயின் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு லீக்கு கிடச்சிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து ப்ளூ டிக் ஆசன் வந்து நான் எனேபிள் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏர்னிங் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து உங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் மாதிரி ப்ளூ டிக் வந்துடும். ஸோ இது அதாவது வெரிஃபைடு மாதிரி வரும். ஓகே, ஸோ அந்த வெரிஃபைடு வரனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து தனித்துவமாக தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட், நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் லைவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதிகமான பீப்புள்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதில் வந்து ஒரு பர்சன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணார், இந்த மாதிரி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெரிஃபைடு, அதாவது இந்த ஆக்டிவேஷன் பண்ணுறவங்க ப்ளூ டிக் ஆக்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது விர்ச்சுவல் கிஃப்டிங் ஆப்ஷன்ஸும் எனேபிள் பண்ணி விடுறாங்க. ப்ளஸ் வந்து லைவில் நார்மலாக போகிற லைவில் வர மெம்பர்ஸ் வர ப்ளூ டிக்கில் இருக்கும்போது அதனோட விசிபிலிட்டி மெம்பர்ஸ் அதிகமாக வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த ப்ளூ டிக் ஓகேவா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 24ஆம்தேதி 30ஆம்தேதி வரைக்கும் ஒரு கேம்பெயின் நடத்தியிருக்காங்க. அதாவது 600,000 மீன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா. இதில் என்ன கான்டெஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ இவங்க கொடுக்குற டேட்டுக்குள்ளே நம்ம வீடியோஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நிறையா போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் 500 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 6 lakh மீன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வேலெட்டில் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஐபி மெம்பர்ஸ், அதாவது யாரெல்லாம் ப்ளூ டிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அந்தமாரி வந்து கேம்பெயின்ஸ் வந்து இப்போ நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இந்த ப்ளூ டிக் எனேபிள் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும். இது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ளூ டிக் எப்படி எனேபிள் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ பிற சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த கான்டெஸ்ட் எப்படி போயிருக்கு வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 மின்ஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் வின்னருக்கு 10,000 மின்ஸ், தேர்ட் வின்னருக்கு 6,000 மின்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடுத்த 372 வின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 மின்ஸு ஒவ்வொரு பர்சனுக்கும் கொடுக்குறாங்க. 480 வின்னருக்கு 400 மின்ஸ் வந்து ஒவ்வொரு மெம்பருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து மின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இவங்கக்கிட்ட இருக்கிறத. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து மோஜ் ப்ளூ டிக் ஆப்ஷன் மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளூ டிக் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என் ஒரு மெம்பர் சொன்னார் இந்த மாதிரி வந்து ப்ளூ டிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு வீடியோஸ் போட சொல்லுங்கள் ப்ரோ ஏர்னிங் வருதுன்னு சொல்லி சொன்னார். பட் அவருக்கு மட்டும்தான் எடுக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ அதனால தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ப்ளூ டிக் ஆப்ஷன் போட்டுட்டு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீக்லி இயர்னிங் வருதுன்னு வரலையா மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சரி ஓகே. ஸோ இந்த ப்ளூ டிக் எனேபிள் பண்ணுறதை விட உங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிகேமே ப்ரீமியம் மோஜ் யூசர்னு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ மந்த்துக்கு இந்த ப்ளூ டிக் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறீங்க. அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட வெரிஃபைட் பட்டன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதாவது வெரிஃபைட் சிம்பிள் மாதிரி இருக்கும் நம்ம ப்ரொஃபைல் பக்கத்தில் டிக் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அது பெரிய கிரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம பீத்திப்போம். ஓகேவா, ஸோ அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இதுவும். ஸோ மோஜுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் 335 ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டிக் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பக்கத்தில் வந்து இந்த டிக் ஆப்ஷன் மாதிரி வரும். ஸோ இது வந்து வெரிஃபைடு கிரியேட்டர் மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இது வந்து 1 மாதத்துக்கு 335 ரூபா. ஸோ நீங்கள் பே பண்ணி 1 மாதத்துக்கு இருக்கும். உங்களுக்கு விர்ச்சுவல் கிஃப்டிங் அந்த லைவ் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்கும்போது எந்த ஆட்ஸுமே வராது. ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸு ப்ளஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து நிறைய இடத்துல போய் ஷோ பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக போகிறத விட 2 மடங்கு அதிகரிச்சிடும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருது பார்த்தீங்கன்னா 960 ரூபா சார்ஜஸ் வருது. ஓகேவா, ஸோ ப்ளூ டிக் வந்து 3 மாதத்துக்கு உங்கள் ப்ரொஃபைல் அப்படியே இருக்கும். உங்களோட ப்ரொஃபைலோட விசிபிலிட்டின்றது நிறையா பேருக்கு ஷோ ஆகும். நார்மலாக ஷோ வரதை விட 2 மடங்கு இன்னும் அதிகமாகவே ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குற வியூஸ் அதிகமாயிரும். இதுவே வந்து 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதத்துக்கு வந்து இது பண்ணி போட்டோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் மோஜ் லைவ் ஆக்சஸ், அதாவது எம்எஃப்சி லைவ் இது பண்ணி கிடைக்கும். ஸோ எம்எஃப்சி லைவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 12 மாதத்துக்கு போட்டுங்க, 3,560 ரூபா வரும். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக மோஜ் கொடுக்குற லைவு. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் பேன் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக மோஜ் தனியாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு லைவ் ஆப்ஷன் இது. ஸோ அதனால் வந்து இந்த லைவ் ஆக்சஸ் வேணும், இன்க்ளூடிங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கெட் மோஜ் பட் ப்ளூன் இருக்கும், கெட் ப்ளூன் இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, நீங்கள் என்ன மெத்தடில் வச்சுருக்கீங்களோ அந்த பேமெண்ட் இதில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ டிக் ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்து எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஜஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஏர்னிங் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொன்னதுனால இது பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இப்போ கேம்பெயின் ரன் பண்ணி முடிச்சுட்டாங்க, அடுத்த கேம்பெயின் வரும், நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப லேட்டாக வீடியோ மேக் பண்ணிட்டேன், சாரி, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால இது பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ஷார்ப்பாக டைமுக்கு வந்துடும். ஸோ அந்த இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.